ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் நீ லிட் எபிசோட் ஃபோர் தான் கமிக்கியா லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கட்ட வர சொல்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்ற எப்படி பாக்கலையா பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் ஹெப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்ல பூமியும் கேட்கறான் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸா ஆனா அங்க ஹாபி தான் பயந்துங்கன்னு நினச்சுன்னு இருக்கான் இந்த மாதிரி நான் என்ன பண்றது நான் வந்து ரொம்பவும் ஆர்வமா சொல்லிட்டேன் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நான் நினைச்சு கூட பாக்கல ஏன் வந்து இங்கே வந்துருவானு நான் வந்துட்டானே என்ன வந்து மொனிச்சிரு பூமி இந்த மாதிரி நான் போய் சொல்லிட்டேன் ஆனா நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்ல உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அது என்னன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி லூசரா இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கு நாங்க எப்பயுமே யாரு கூடயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாதிரி எங்களால நடிக்க முடியாது நான் ஷோ ஆஃப் பண்ணுன்னு தெரியாதனமா இந்த ரூலை வேற உடைச்சிட்டேன் நான் வந்து வெறும பூமியோட முகத்துல அந்த ஒளியை பாக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ அந்த ரூலே நான் உடைச்சிட்டேன் அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால என்ன மன்னிச்சிரு பூமி சரி கிம் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே என்ன ஃப்ரெண்ட்ஸா நாங்க வந்து ஒரே கிளாஸ்ல இருக்கோம் அப்போனா நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அட இது என்ன அதிசயம் நாங்கள் வந்து இது வரைக்கும் பேசினது கூட இல்லையே அப்படி பார்த்தா நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இது வந்து எப்படி பாசிபிள் ஆகுது அதுக்குள்ளேயே அங்கே கிமோ வந்து கேட்குறான் ஆமாம் உன்னோட பேர் என்னது அங்கே ஹாபினா உன்னோட பேரை சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கலாம் இத்தனைக்கும் இவனுக்கு என்னோட பேரை கூட தெரியல அப்படி பார்த்தா நாங்கள் ரெண்டு பேருமே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஹே ஹாபின் நீ வந்து ஒரு நியூடியூப் தானே நீயே பாரு இந்த மாதிரி நீ போட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் நான் போட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு இதெல்லாம் கேட்டு இருக்க ஹாபினுக்கு தான் அங்கே ஒன்றுமே புரியல இவன் என்ன ட்ரை பண்ணுறான் நீ வந்து என் கூட நல்லா பழகணும்னு ட்ரை பண்ணுறானா ஆமாம் நீங்கள் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஒரே டைப்பான ட்ரெஸ்ஸை தான் போட்டுன்னு இருக்கோம் ஆனால் என்னால் நம்ப முடியல இந்த மாதிரி இதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே அங்கே ஒன்றா சுத்த ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஹாபினுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இவன் வந்து ஒரு நடு எலும்பு மாதிரி இவன் மாட்டிட்டு இதனால எங்கே நின்றுட்டு இந்த மாதிரி என்னோட காலில் இருக்க அந்த நகம் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது அதனால நீங்கள் போங்க நான் அப்புறம் மாற அப்படின்னு சொல்லிடுறான் அங்கே போகும்போது ஹாபின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் நான் இன்னமும் கொஞ்ச நேரம் நின்னா இங்கே நான் செத்துருவேன் இல்லைனா நான் என்னையே விற்க ஆரம்பிச்சிருவேன் நான் வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியம் காரணதான் நான் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தையாச்சும் சொல்லியிருக்கலாம் போய் போய் அந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன் பூமியோ அங்கே சோகமாயிடான் ஹீதியோ நான் ஆளு ஸ்நாப்பு அங்கேலேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கான் அவனுக்கும் அங்கே கோ கோமா ஆகுது டேய் மட பையலே இந்த மாதிரி நீ எதுக்குடா அங்கேருந்து வந்துனு இருக்க அங்கேலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாபினா பயங்கரமாக பிடிச்சி கேட்குறான் நீ வந்து எதுக்குடா லூசு மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்க இதெல்லாம் ஒரு காரணமாக என்ன டி நீ வந்து என்னடா சொல்கிறேன் இந்த மாதிரி நான் என்னதான் பண்ணுறது நீயே சொல்லு அவங்க ரெண்டு பேருக்கும் கிடையில நான் வர்றது என்ன சரியா என்ன ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட முகத்தை பாரு அவ்வளோ ப்ரைட்டாக இருக்க ரெண்டு பேரோட முகத்துக்கு கிடையில் நான் வந்து ஒரு சோகமான முகமா இருக்கேன் பூமியும் நானும் வேற வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது அதனாலதான் நாங்க இருந்து வந்துட்டேன் லவ் பண்றது இது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான் தெரியுமா இது வந்து எந்த மாதிரி டோர்னமெண்ட்னா இந்த மாதிரி ஒரு ரேஸ் அதாவது நிறைய ரைவல்ஸ் இருப்பாங்க இதுல என்னதான் அங்க ரைவல்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து அந்த ரேஸ் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க நீ என்ன இதுக்காக நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கின அதாவது உன்னோட ஆப்பனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானு நான் வந்து சண்டே போடலாம் இந்த மாதிரி நான் தோக்கவும் தேவையில்ல நீ வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தாண்டா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வேர்ல்டு ஃபேமஸான ஆன கோச் வச்சு அவர் ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு நீ வந்து இப்பயே உன்னோட தோல் யோத்துக்கணா இந்த மாதிரி இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்ட் ஆயிடும் உனக்கு என்ன மேல நம்பிக்கையே இல்லையா என்ன ஏன்னா நீ இப்பயே உன்னோட தோல் யோத்துக்க போற யாரு வந்து உன்னை வெளியில இன்வைட் பண்ணா அதையும் தாண்டி யாரு காஃபி எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தா யாரு வந்து உனக்காக வேஸ்டா இப்படி காசு செலவு பண்ணுவாங்க அதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம டேய் நீ வந்து யோசிச்சு பாத்தியடா இந்த மாதிரி நீ அங்கே இருந்து போகும்போது பூமி வந்து ரொம்ப சோகமாயிட்டா அவளோட ஃபேஸ் நீ பாத்தியா நீ இந்த மாதிரி டைம்ல என்ன தோத்து போக போறியா என்ன ஏன்னா நீ வெற்றிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க ரொம்ப நன்றி டஸ்னப்பரு இந்த மாதிரி நீ என்னோட மன கண்ணை கண்ணு நன்றி சொல்றதுக்குலாம் அவசியம் இல்லை ஏன்னா நீயும் நானும் நண்பர்கள் போ என்னோட சிங்கமே இந்த மாதிரி போயிட்டு அந்த வார ஜெயிஸ்டுவா இவன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல யூடியூபர் தான் ஏன்னா இவனை வச்சு எனக்கு வந்து காரியம் ஆகுதுல அதாவது இவனால எனக்கு ஸ்ட்ரீமிங் நடக்குது இன்னைக்கான ஸ்ட்ரீமிங்கோட டைட்டில் என்ன தெரியுமா நான் வந்து எப்படி என்னோட ஃப்ரெண்டை பூஸ்ட் பண்ணி விட்டேன் இந்த லவ்வுக்காக ஆனா எப்படி அவன் ரிஜெக்ட் ஆனான் இப்படி ஸ்னாப்பரும் அங்கே ஓடி போயின் இருக்கும் போது திடீர்னு அவன் வேற யாரையும் பாக்குறான் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடறான் ஆளு நெக்ஸ்ட் இல்ல ஹாபின தான் காட்டுறாங்க அவனும் பூமி பாக்கறதுல போய் நிக்க அங்க பார்த்து கிம் எழுந்து போக ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஆகுதான் என்ன நீ வந்து அதுக்குள்ளேயே போகறியா என்ன ஆமா அவன் வந்து போய் ஆகணும் ஏன்னா அவனுக்கு அடுத்த வீக் வந்து பாக்ஸிங்கான மேட்ச் இருக்கான் அதனால தான் இவன் பிராக்டிஸ் பண்றதுக்கு போக போறான் எப்படி பார்த்தாலும் இவனால ஸ்ட்ராபெரி டெசர்ட்ட சாப்பிட முடியாது ஓ அப்போனா இவங்க ரெண்டு பேருமே டேட்டிங் காரங்க வரலையா ஆனா நான் தான் லூசு ஏன்னா நான் தேவை இல்லாம இவங்க ரெண்டு பேருமே டேட்டிங் வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படி இவனு யோசிச்சு நோக்கும்போது கிம்மும் சொல்றான் ஹே ஹாபின் நீ வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் தெரியுமா ஏன்னா வைரல் ஹிட் சேனல் அதுல இருக்க வீடியோஸ் நான் பாத்திருக்கேன் அதுல ஒரு சண்டே நடந்திருக்குமே அதுல முதல்ல வந்து வேணும்ட்டே தானே நீ பஞ்ச முன்னாடியே வாங்கிட்டேன் அதுக்கும் மேல நீ வந்து எதுக்கு உன்னோட நெக்ஸ்ட் மூவ் சூஸ் பண்ணனா நீ வந்து வேணான்னு விட்டுருக்க அதானே அட இவன் வந்து எந்த மூவை பத்தி சொல்றான் எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அப்பனா இவனுக்கும் அந்த சேனலோட சீக்கிரட்டான வீடியோஸ பத்தி தெரியுமா என்ன இப்படி சொல்ல இருக்கும் போது கிமு போக ஆரம்பிச்சிடறான் இந்த சைடு அங்க பூமியும் கேக்குறா ஹே ஹாபின் நீ வந்து எதுக்கு திரும்ப வந்திருக்க ஏதாச்சும் முக்கியமான விஷயத்த சொல்லலாம் வந்தியோ ஆனா ஆளு பார்த்தா ரொம்ப நர்வஸ் ஆயிடறான் எப்படி அவனுக்குள்ள தைரியத்தை வர வச்சு கேட்டுறான் இந்த மாதிரி உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கணும் எனக்கா இந்த மாதிரி வந்து உண்மையெல்லாம் சொல்லுவாங்களோ அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் ஓ அதுதான் விஷயமா அப்போ என்னோட இதயத்துல என்ன ஃபீல் பண்றனும் அது வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன் எனக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்குன்னா அது வந்து நீதா பூமி அவங்க அதுக்குள்ளே ஸ்னாப்பரும் இதை பார்த்தாலும் அப்படியே அவனோட மண்டையை போச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து தெரியும்டா ஸ்னாப்பர் இந்த மாதிரி நீ இதையும் ஒரு பிலிம் பண்ண இப்போ தான் ஆளே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அவனோட முகம் அது பார்த்தா வீங்கி கிடக்குது என்ன ஆச்சு உன்னோட ஃபேஸுக்கு இப்படி ஒன்னு சொல்லிருக்கும் போது அங்கே பார்க்கும் வந்து பயங்கரமா கீக் சொல்றான் ரொம்ப நன்றி ஸ்னாப்பர் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து கண்டிப்பா இவனை ஸ்டீம் பண்ணு உன்னோட லைஃப்லயே இந்த மாதிரி நான் தேடியும் கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து அன்னிக்கே சொன்னல இந்த மாதிரி எந்த ரிவெஞ்ச நான் கொடுக்கறதுக்கு வருவன அதே மாதிரி வந்துட்டேன்டா நீ வந்து என்ன பண்ணிருக்க நீ எதுக்கு இங்க வந்திருக்க ஆனா அதுக்குள்ளேயே நான் சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து இங்கிலிருந்து போயிடு ஆனா பார்க் விடாம புடிச்சிச்சு அங்க தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிச்சிடுறான் இதெல்லாம் பாத்துன்னு இருக்க ஹாபினுக்கும் புரியுது இந்த மாதிரி நான் வந்து கோமா ஆகக்கூடாது ஏன்னா சாம் டக் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆப்பன் இருந்தா கோம் இல்லைன்னா இல்லன்னா என்னால தோக்கடிக்க முடியாது இவனை என்ன பார்க் நீ வந்து திரும்பவும் லூசர் ஆக போறியா என்ன கூட வந்து ஆனா அதுக்குள்ள பார்க்கும் ரொம்ப கோமாயிட்டு அடிக்கலான்னு வர ஹாபி நான் வந்து அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அதுக்குள்ளேயே அவன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பயங்கரமாக அடிச்சு விட்டுறான் நீ வந்து என்ன வச்சுன்னு இருக்க இந்த மாதிரி நான் உன்னோட வீடியோஸை பார்க்க மாட்டேன் நினைச்சியா உன்னோட டெக்னிக் எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் சீனம் பாஸ்ட்டுக்கு போகிறது எங்க சாம் டக்கு சொல்றான் ஒரு பைத்தக்காரன் தான் யூஸ் பண்ண டெக்னிக்கே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவான் ஏன்னா நான் சொல்லி தந்தமோ இதை ஈஸியாவே கட் பண்ணி அவங்களாலேயே அடிக்க முடியும் அதனால நீங்க பார்த்துதான் இதை யூஸ் பண்ணணும் எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் ஆனா அதுக்கும் மேல இம்பார்டன்டான விஷயம்

சந்தோஷமான பேச காட்டி ஏதாச்சும் வெளியில பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா எப்போதைக்கு என்னால காசை சம்பாதிக்க முடியுமோ அப்போதைக்கு எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல ஏன்னா காசுனால எனக்கு நிறைய விஷயத்த சால்வ் பண்ண முடியுது இதனால எனக்கு எப்படி தோந்துனா இந்த மாதிரி நான் ஒரு ரெகுலரான ஸ்டூடெண்டா என்னால மாற முடியுதுன்னு எனக்கு தோணுது ஆனா நான் இப்ப இந்த மாதிரி படிக்கிறதுலயும் மத்த விஷயத்திலயும் எஃபோர்ட் போடுறது நான் விட்டுட்டேன் அதனாலதான் எனக்கு இந்த விஷயத்துக்காக இப்ப பனிஷ்மெண்ட் கிடைச்சு நினைக்கிறேன் நான் திரும்பவும் இப்போ ஒரு லூசரா மாறிட்டேன் நான் வந்து அப்பெல்லாம் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி எதிர்க்கிறத விட அடி வாங்குறது பெருசு நினைச்சேன் சின்ன அடி வாங்கிட்டா இந்த மாதிரி நம்மளோட காயங்கள் அது வந்து ஆடிடும் வலி நாளாக நாளாக அதுவும் கம்மி ஆயிடும் இந்த சைடு அங்க இருக்க ஆளுங்களோ பூமிய பயங்கரமா பொடிச்சு வச்சிருக்காங்க அங்க ஹாபின்னு கிஞ்சி நடக்கான் பூமிய வந்து விட்டுன்னு ஆனா எனக்கு இப்போதான் புரிய ஆரம்பிச்சது என்னதான் நான் அடி வாங்கினாலும் இந்த மாதிரி என்னோட காயம் அது வந்து ஆறாது அதுவும் அவன் முன்னாடி நான் வேற அடி வாங்கினிருக்கேன் என்னோட ஆசை என்னன்னா இந்த மாதிரி இந்த விஷயம் இதை வந்து நான் எப்படியாச்சும் இப்ப முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் விரும்பமா பூமிய அவளோட வீட்டுக்கு எப்படியாச்சும் அனுப்பணும் நான் வந்து பூமி கிட்ட இந்த ஒரு விஷயத்த மறைக்கணும் அதாவது நான் வந்து எவ்வளவு வீக்கான ஒரு பையன் இப்படி ஸ்டீவனும் யோசனை இருக்கும் போது அங்க பார்க்கும் சொல்றான் ஏ ஹாபின் உனக்கு வந்து தெரியாதான் என்ன நீ எப்பெல்லாம் ஒரு தப்பு பண்றியோ அப்பெல்லாம் என் முன்னாடி என்ன சொல்லுவ இதனால அங்க ஹாபினும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி இது வந்து எதுக்கு நடக்குது நான் வந்து லவ் பண்ற பொண்ணு அது முன்னாடி நான் வந்து மன்னிப்பு கேட்டுனிருக்கேன் சே இதுல வந்து எந்த விதமான பண்ணும் எனக்கு கிடைக்கல சரி ஹாபின் இந்த மாதிரி உன்னோட பேண்ட் அவரு பேண்ட் அவுத்துட்டு இந்த மாதிரி என் முன்னாடி மன்னிப்பு கேளு என்ன ஹாபின் உனக்கு வந்து இன்னுமா தெரியல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உன்ன பாத்துன்னு இருக்காங்க சைட்ல பார்த்தா அவங்க ஸ்னாப்பரையும் பிடிச்சிருக்காங்க ஸ்னாப்பரை யூஸ் பண்ணி அங்க ஒரு லைவ் லைஃப் ஸ்டீம் ஏன் அத்தின் இருக்காங்க ஏ ஹாபின் நீ வந்து பேண்ட் அவுத்து மன்னிப்பு கேட்டனா உன்னை வந்து நான் மன்னிச்சிடறேன் ஆனால் அதுக்குள்ளேயே பூமி வந்து பல்லார்னு ஒரு அடி அடிக்கிறா இதில் வந்து இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா நான் யாரை லவ் பண்ணுறனோ அவங்களோட இதையும் அது வந்து என்ன கம்பேர் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதுக்கப்புறம் அங்கே பார்க் வந்து அந்த பூமியை பிடிச்சிடறான் ஹே ஸ்னாப்பர் இந்த மாதிரி லைவ் ஸ்டீம் இப்போதைக்கு தள்ளி வை ஏன்னா எல்லாரும் முன்னாடியும் என்னால் ஒரு பொண்ணு அடிக்க முடியாது இப்படி ஒன்று சொல்லணும் இருக்கு சைடில் பார்த்தா ஹாபின் அவனோட பேண்ட் அவுக்க ஆரம்பிச்சிடறான் எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நான் ஆம்பளை சொல்லிக்க லாய்க்கே இல்லை எனக்கும் வேற வழியும் தெரியல இந்த மாதிரி ஒரு மாலை மாடை என்னால் தோற்கடிக்க முடியாது இது ஒரே ஒரு வழி தான் எனக்கு கண்ணுல தெரிஞ்சுது பூமியை காப்பாத்துறதுக்கு இப்போ வந்து நான் என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் நான் அவுழ்த்துட்டேன் இப்பி வச்சு அவளை விட்டுறேன் பரவாயில்லையே இதை நீ பண்ணிட்டியா உன்னோட சப்ஸ்க்ரைபரை எல்லாருமே இதுக்காகவே உன்ன விட்டு போயிடுவாங்கடா சரி இப்போ வந்து நீ இதை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண தெரியுமா இந்த மாதிரி உன் பேங்க்ல இருக்க மொத்த காசையும் என் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஆனா அதுக்குள்ளேயே அங்கே ஹாபின் பார்த்தா உன்னோட அண்டர் வெரியும் அவுக்க ஆரம்பிச்சிடறான் ஏய் நீ வந்து அப்படிலாம் பண்ணுறதடா இதனால என்னோட அக்கௌண்ட்டு மொத்தமா பேன் ஆயிடும் ஹாபின் வந்து அப்படி அவுக்கிறதுக்கு முன்னாடி கிம் வந்து அங்க நித்திடுறான் இதுக்கப்புறம் கிம் அங்க போய் எல்லாருமே பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறான் அங்க ஒருத்தனை விட்டு வைக்கல எல்லாருமே பயங்கரமா அடிச்ச ஆரம்பிச்சான் கிம் வந்து அப்புறம் தான் என் கிட்டே இந்த மாதிரி பார்க்கூட ஸ்ட்ரீமிங்க பார்த்து அவன் என் கிட்ட வந்தானு அங்க ஹாபி வந்து ஃபுல்லாவே உடஞ்சு போயிட்டான் பூமி கிட்ட போலான்னு போவா ஆனா கிம் வந்து அப்படியே பூமியை கூட்டுன்னு போக ஆரம்பிச்சிடறான் நீ வந்து கவலைப்படாத பூமி அவன் வந்து நல்லதா இருக்கான் ஆனா இன்னும் ஒண்ணு இப்ப அவன் தனியா இருக்கிறது அவனுக்கு நல்லது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க கோயிலும் சைல பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிடறான் அழுதுங்கன்னு அங்கிலிருந்து போயிடா நெக்ஸ்ட் இல்ல ஹாபின் வந்து அவனோட கிளாஸ்லயே யோசிக்க ஆரம்பிக்கிறான் நான் வந்து எப்பல இருந்து எவ்ளோ சோகமா இருக்க ஆரம்பிச்சேன் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் இருந்தேன்னா என்ன இல்லைனா நான் வந்து அப்போ இப்படி மாறிட்டேனா என்னோட ஃபாதர் என்னை விட்டு போகும்போது ஆனால் அது வந்து விஷயம் இல்ல நான் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப பாசிட்டிவா இருந்தேன் வந்து விஷயம் மாற ஆரம்பிச்சதுனா இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்தான் அப்பத்துலேருந்து இருந்து தான் எனக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சது எனக்கு வந்து இன்னமும் தெரியல இந்த பெக் வந்து எதுக்கு என்ன இப்போ வரைக்கும் அடிச்சுன்னு எனக்கு வந்து எப்படி புரியும் ஏன்னா எந்த விதமான ரீசனும் இல்லாம தானே என்ன அடிச்சுன்னு இருந்தான் அதுக்கு அப்பத்தில தான் எனக்கு ஸ்கூல் அதுனா ஒரு வெறுப்பை உருவாச்சு நான் வந்து அப்போ எவ்வளோ பயந்து போயிட்டு பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸோட கண்ணை பார்த்து கூட நான் பேச மாட்டேன் ஏன் என்னோட வாயிலேருந்து குரல் கூட வராது என்னோட பயம் அது வந்து என்னோட உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சது இதனால என்னோட வாழ்க்கை நரகமா மாற ஆரம்பிச்சது அப்படியே என்னோட வாழ்க்கை முடிவுக்கு வர ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் அங்கே ஸ்னாப்பரும் வந்து மன்னிப்பு கேட்கிறான் மன்னிச்சிர ஹாபின் எல்லாமே என்னோட தப்பு தான் இதெல்லாம் கேட்டு இருக்க ஹாபின் அவங்க பயங்கரமா அழுகுறான் நெக்ஸ்ட் சைன்ல அங்க பார்க்க உனோட ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க சில ஆளுங்க வந்து அங்க பயங்கரமா உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஹால வந்து ஒரு புது மாடல அங்க காட்ட ஆரம்பிக்கிறான் அது வந்து வேற யாரும் இல்ல நம்ம ஸ்னாப்பர் தான் ஸ்னாப்பர் மேல அவன் நிறையவே மேக்கப் எல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கான் அங்க ஸ்னாப்பரும் சைட்ல பாத்து நீ வச்சுன இருக்கான் ஹே ஹாபின் நீ வந்து இப்போ எங்க தான் இருக்க நீ வந்து ரொம்ப நாளாவே ஸ்கூலுக்கு வரவே இல்லையே நான் வேற உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இதுக்கப்புறம் அங்க பூமியை காட்டுறாங்க அவ்வளவு கால் பண்ணி பாக்குறா இருந்தாலும் அவன் எடுக்கிற மாதிரியே இல்ல நெக்ஸ்ட்ல ஹாபினோட வீட்டை காட்டுறாங்க அங்க ஹாபினும் சாம்டா கூட வீடியோ எல்லாம் நான் வந்து இப்போ என்ன ஆசைப்படுறேன்னா இந்த மாதிரி நான் வெறும இப்ப மஞ்சு பொண்ணு ஆசைப்படுறேன் அதனால நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நான் என்ன மாத்த போறேன் இந்த சைடு சாம்டக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ வந்து இன்னும் யோசிக்கிற உன்னை மாத்திரம்னா எந்த விஷயம் உனக்கு தேவைப்படும் அது வந்து இன்னது இந்த மாதிரி நிறைய நியூ டிப்ஸோட வீடியோஸா இல்ல நிறைய புக்ஸா அதெல்லாம் உண்மைக்கும் ரொம்ப வேஸ்டான விஷயம் தான் நான் சொல்லுவேன் ரீடிங் பண்ணி யாராலையும் மாற முடியாது ஆனா இந்த விஷயத்துக்கான ஆன்சர் அது வந்து தான் இருக்கு உன்னோட கோவம் அதுதான் முன்னாடி போகிறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அதனாலதான் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கோவமா இரு கோவத்தால நிரம்பி வலி ஏன்னா கோவம் இருந்தா உன்னால எதையும் பண்ண முடியும் நீ வந்து எப்பயுமே ஃபயரா இருப்ப நீ வந்து ட்ரை பண்ணாம உனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது ட்ரை பண்ணாதான் மிராக்குலாம் நடக்கும் அதுக்காக அதுக்காக நீ வந்து உனக்குள்ள ஒரு நெருப்பை பார்த்து வைக்கணும் உன்னோட லைஃப் நீ ஆபத்துல போடணும் நீ வந்து எந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றனா இதுதான் உனோட லாஸ்ட் ஆப்ஷன் இப்ப நான் சொல்லி தர போற டெக்னிக் இதை கத்துக்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு மாசம் டைம் தேவைப்படும் இந்த சைடு பார்க்க தான் காட்டுறாங்க அவன் பார்த்த ஸ்னாப்பரை பயங்கரமா அடிச்சு போட்டிருக்கான் அந்த லைஃப் ஸ்டீம்லயும் ஹாபினை தான் அவன் கூப்பிட ட்ரீட் பண்ணிருக்கான் ஏன்னா திரும்பவும் அவன் ஹாபினோட பேண்ட் அவுக்க வச்சிட்டானா அவனுக்கு ஐம்பதாயிரம் என்ன கிடைக்குமா இதெல்லாம் பார்த்துனருக்கு ஸ்னாப்பரும் அந்த லைஃப் ஸ்டீம் பார்த்து சொல்றான் ஹாபின் வந்துராதரா தயவு செஞ்சு ஸ்கூல் பார்க்க வந்துராத நீ வந்து வீட்டுல இருக்கிறது அதுதான் உனக்கு சேஃபான ஆனா இப்படி சொல்ல போது பின்னாடி பார்த்தா ஹாபின் வந்து நிக்கிறான் அங்க ஹாபினா உன்னோட போனை ஸ்னாப்பர் கிட்ட தூக்கி அடிக்கிறான் அதுல லைவ் ஸ்ட்ரீமிங்கும் ஆன்ல இருக்கு ஹே ஸ்னாப்பர் என்ன பண்ண லைவ் ஸ்ட்ரீமிங்க ஷூட் பண்ணு இப்ப நம்ம சேனல்ல நியூ வீடியோ வர போது எப்படி நம்ம சண்டை போட்டு ஒரு நார்மலான பர்சனை தோக்கடிக்க முடியும் அதுதான் அதோட டைட்டில் இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது உங்களுக்கு என்ன தோந்து இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இந்த அனிமேவை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைப் எல்லாமே இந்த மாதிரி எபிசோட் முடியும் தான் கொடுப்பாங்க ஆனா மத்த அனிமேலாம் எல்லாம் ஸ்டார்டிங்லேயே ஹைப் ஆக்கிடுவாங்க இருந்தாலும் இதுல கடைசி வரிசையில் தான் ஆக்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறது அவளைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த அனிமையை பற்றி தெரியல முடிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டைட்டிலும் இதில் இருக்க அந்த அனிமேஷனும் அது வந்து பிடிக்காம தான் பார்க்காம இருப்பாங்க ஆனால் ஸ்டோரி தெரிஞ்சக்கப்புறம் தான் அவங்களே ஆர்வமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா பர்பிள் ஹார்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுறங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா